அட குருட்டு போயில, நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறோம், அங்க யாரு கேட்டா சொல்ல போற? டேய் வாடா மாப்ள மாப்ள. டேய் ஸ்டாப், ஒன்னு மூச்சு விடு, இல்ல வசனத்தை பேசு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள, ஏதோ ஒன்னு பார்சல் குடுத்தீல, அது பூங்குடிட்ட குடுத்துதே. அப்பா குடுத்துட்டல்ல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேடிச்சா? கேடிச்சாவா? உன்னதான் கண்டிக்காமா? உண்மையா அவ சொல்றீங்க? அடையும் தலைமையில சத்தியம் பா. இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை நான் சொல்லுவேன், மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களதான் கதலிக்கு, பூங்குடி உங்களதான் கேளுப்பு பிஞ்சு போயிடு. என்ன உன்ன வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல இல்ல, மாப்பிள தான் காதலிக்கு சொல்றா. மாப்பிள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் பாக்க மட்டும் பக்கம் வர சொல்லு. எனக்கா ஏன் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஒன்னால. ஏய், நான் ஏதோ ஜாலியா தனியா இருந்துகிட்டு இருந்தேன், உன்ன யாரு எங்க வர சொன்னது? ஏன் உன் முட்டை கண்ணை வச்சு இப்படி கொள்ற? ஏய், அப்படி பாக்காத, அப்படி பாக்காத. இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஆசையா பேசுவீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏய், உங்ககிட்ட ஒன்னும் ஆசையா பேசுறதுக்கு உனக்கு கூட்டு வரல. உன்னை காதலிச்சது, உன் கூட பழகினது எல்லாமே போய் நடிச்ச அவ்வளவுதான். நடிச்சீங்களா? ஏன் கிட்டியா? நீங்க ஏன் ஏன் கிட்ட நடிக்கணும்? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க நடிச்சீங்கன்னு. உன் கூட ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கலாம் தான், புரிஞ்சுதா? நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, நீங்க என்ன பார்த்து பாருங்க, என்கிட்ட பேசுறதுக்கு துணிச்சது எல்லாமே நிஜம்தான். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன காரணம்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. சரி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ என்ன காதலிக்கிற அது இதுன்னு ஏதாவது டைலாக் விட்ட மறந்துடுவேன். உள்ள உட்காரு. முதல்ல இந்த கேஸ்ட் கேளு. Thank you.
கேட்டீல்ல, நல்லா கேட்டீல்ல. இனிமேலும் என காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல மாட்டிய? இப்ப மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை தான் காதலிப்பேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படியே சாவணம் பாவம், உன்னை காதலிச்சு பாத்து உடனே என்ன குத்தி கொள்ளு கொள்ளு கொள்ளு. முதல்ல நீ என்ன மறக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன், அது இதுன்னு பிலிம் காட்டின, அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நமக்கு இருக்கிற பிரச்சனைய இவகிட்ட நேர்ல சொல்ல போய் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டானா, இவகிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். ஆமா, வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள ஏ மாப்பிள ஏ மாப்பிள அங்க போக மாட்டான். ஏ மாப்பிள அட பாப்பா, நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு, வெளில பாத்தியாமா பின்னால நின்று சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கேன், ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயே ஏதோ பேசணும்னு நினைக்கிற, நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்காட, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரு. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ, அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ. இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு, பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா, என் பேத்திக்கு ஒண்ணும் இல்லையே, குணமாயிரும்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வனவரையா, அல்ல இதுல வரல, நல்லா பாத்துக்கறேன். அல்ல இவங்க செக்கப் பண்ணலாமா? ஏய் லூஸ் போயில மண்டையில என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி, எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இங்கிருந்து வராருல்ல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டையிலா, எஸ் ஆல் தி செக்கட் செக்கட், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ, குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா இந்த கேண்டல் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மருத்துவச்சி. முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும் சொல்லுது, சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க, நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணியா? இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அட, எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன், உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னு தான். சரி வாங்க போலாம். அண்ணே அங்க வரங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது, நம்ம ரெண்டு பேரும் தோலை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாடா. அதுதான் ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மண்ணண்டா. தபாலு, பேச்சு தொடங்க, பேச்சு தொடங்கிறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறீங்களே. அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு. அக்கி அதான்டா, வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகறதுக்கு
ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப்பாடினா. டேய் என்னடா இது? டேய் ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரையறியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்ப யார் வரையவா? ஏ மாப்பிள ஒருத்தர் இருக்கல்ல. சீ போப்பா. ஏ வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்ட், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பாக்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமல்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமல்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொண்ணடி, பாரு வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய மூடிடு. அப்படி போடு. டேய் இந்த வீட்ல இருந்து உனக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா இரு. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுற, நீ அவன வர சொல். என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, உன்னை ரசிச்சு எழுதின கவிதையை தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பொங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறேங்கிற காரணத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலான்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க வர்றேன். ஏ மாப்பிள, ஏ மாப்பிள இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நடுவு ஊற்றாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளியே, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப முடியாது சொல்லிட்டல, இப்ப நீ வரையலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வா. ஐயா என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா, ஐயா வாப்பா, இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச சிங்க ரெண்டு விட்டு போகாதுங்கிறது. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறா மரியாதை. அந்த பையன் வர்றதையும் கெடுத்து விடுவீங்க போல இருக்க. சரி வர. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே, என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத, கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லெவல் லெவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. எப்ப அருண், அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு, இவர்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சீரியஸா சொல்றேன் மேம், நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணா எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டு நிக்கிறேன்னு சொல்றா? அண்ணே, உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருன்னு, அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோன்னு. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான், அதை நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா. அண்ணா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படி எல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே, நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணா அவரை சொல்லி என்னென்ன குத்தம், உங்களுக்கு நேரம் சரியில்லை, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணா எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாத்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். ஏய் கிண்டா!